ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படிங்கிற பழமொழியினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாதாரணமாகவே ஏதாவது ஒரு அதாவது மாணவனோ அல்லது சின்ன வயது குழந்தைகளோ குறும்பு பண்ணுச்சுன்னு வைங்களே, நம்ம ஓரளவு சொல்லி பார்ப்போம், கேட்கல அப்படின்னா அந்த குழந்தையை கட்டுப்படுத்துறதுக்காக அடிப்போம். அப்போ அந்த அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த குழந்தைகள் திருந்தி இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விதமான ஒரு அமைப்பு. ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை, அந்த வார்த்தையை, அந்த பழமொழியை எப்படி எதற்காக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் அடித்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அடிபட்டாலும் சரி, எந்த ஒரு அடியை விட இறைவனுடைய திருவடியை, அதாவது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை சீர்தூக்கி பார்க்கறத விட அந்த சோதனைகளை துரத்தி அடித்து வேதனைகளை விரட்டி அடித்து மிகப்பெரிய சாதனைகளை சந்திக்கணும் அப்படின்னா, அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசப்பெருமானின் திருவடியே சரணம் என்று அந்த திருவடியை பற்றி கொள்வது நல்லது. அதற்காகத்தான் இந்த மாதிரி, அதாவது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படின்னா, உலகத்தில் யாருமே உதவாத, எந்த ஒரு விஷயமும் நமக்கு உணர்த்தாத மிகப்பெரிய விஷயத்தை இறைவனுடைய திருவடி உணர்த்தும் அப்படிங்கிறது இந்த பழமொழியுடைய சூட்சமம்.